பணத்தை வாங்கிக்கிட்டு போலீஸ்காரங்க என் பிள்ளைய சுட்டுட்டாங்க. எதுக்கு சுட்டாங்க? இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் பிள்ளைய சொல்லுங்க. நாளைக்கு காலையில என்ன நான் பெட்ரோல் ஊத்தின் கொட்டின்னு நான் நாளைக்கு நாளை காலையில என் வாசல்ல நின்றுடுவேன். என்கவுண்டர் போற அளவுக்கு இவங்க இதுவே கிடையாது. பேர் எங்கயா தெரிஞ்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. என்கவுண்டர்ன்னு கேக்குறேன். Meerachi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admissions open for BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. தொழிலதிபர்கள் முதல் அரசியல் பிரமுகர்கள் வரை அனைவரையும் நடுங்க வைத்த படப்பை குணா சற்றே அடங்கியிருக்கும் நிலையில் சென்னை புறநகரை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்க நினைத்து ஆட்டம் காட்டி வந்த குட்டி ரவுடி சோட்டா வினோத்தை என்கவுண்டர் மூலியமாக அடக்கியுள்ளனர் காவல்துறையினர். சென்னை புறநகர் பகுதிகளை ஸ்ரீதர் தனபாலன் உயிரிழப்பிற்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் படப்பை குணா. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் படப்பை குணாவின் அட்டகாசம் அதிகரிக்க அவருக்கு ஸ்கெட்ச் போட்ட காவல்துறை என்கவுண்டர் வெள்ளதுரையை களமிறக்கியது. தனக்கு கட்டம் கட்டப்படுவதை உணர்ந்த படப்பை குணா சுதாரித்துக் கொண்டு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தற்பொழுது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைக்கு சென்று வெளியே வந்துள்ள படப்பை குணா சமீப காலமாக எந்தவித செயல்களிலும் ஈடுபடுவதில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் படப்பை குணாவுக்கு பிறகு சீசிங் ராஜா, நெடுங்குன்றம் சூர்யா ஆகியோர் கண்ட்ரோலில் எடுத்தனர். ஆனால் அவர்களையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இதனால் பெரிய ரவுடிகள் ஒதுங்கிக் கொள்ள குட்டி ரவுடிகள் அதிக அளவில் முளைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மன்னிவாக்கத்தை சேர்ந்த வளர்ந்து வரும் பிரபல ரவுடிதான் சோட்டா வினோத். குள்ளமாக இருப்பதால் சோட்டா என்று நண்பர்களால் அழைக்கப்பட்ட வினோத் தனக்கு கீழ் ஒரு குட்டி குழுவை வைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்துள்ளார். இவருக்கு பின்னால் நெடுங்குன்றம் சூர்யா இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் பொதுமக்களை மிரட்டி வழிபறி சம்பவங்களை செய்து வந்த வினோத் படிப்படியாக குற்ற சம்பவங்களை பெருக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய இவர் நண்பர்களுடன் சேர்ந்து மன்னிவாக்கம், தாம்பரம், எருமையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஓட்டேரி பகுதி அதிமுக பிரமுகர் கிருஷ்ணகுமார் மற்றும் திமுக பிரமுகர் விஜயராஜ் ஆகிய இருவரின் கொலையில் சோட்டா வினோத் மற்றும் அவருடைய நண்பர் ரமேஷுக்கு தொடர்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையின் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் படி வினோத் மீது 10 கொலை, 15 கொலை முயற்சி உள்பட 50-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதே போன்று ரமேஷ் மீதும் 5 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி, 8 அடிதடி மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் என 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் காவல்துறையின் கிரைம் லிஸ்டில் சோட்டா வினோத் A+ குற்றவாளியாகவும் ரமேஷ் A-கிரேட் குற்றவாளியாகவும் மார்க் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக அரசியல்வாதிகள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தொழிலதிபர்களை குறிவைத்து வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் வாயிலாக மிரட்டி பணம் பறித்து வந்த சோட்டா வினோத் மிரட்டும் போது பகிரங்கமாகவே நான் இத்தனை கொலைகள் செய்திருக்கிறேன், என்னை எதுவும் செய்ய முடியாது உன்னால் என மிரட்ட தொடங்கியுள்ளார். மேலும் சில வாரங்களுக்கு முன்பு ஆதனூரை சேர்ந்த விவசாய சங்க தலைவர் திமுக பிரமுகரான சக்கரபாணி என்பவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அவர் தர மறுத்ததால் ஓட ஓட விரட்டி சக்கரபாணியை சோட்டா வினோத் தலைமையிலான கும்பல் வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ஆதனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இனி வார்னிங் கொடுத்து பிரயோஜனமில்லை என ஆக்ஷனில் இறங்கிய காவல்துறை சோட்டா வினோத் மற்றும் அவரது நண்பர் ரமேஷ் ஆகிய ரவுடிகளை சுற்றி வளைக்க முயன்றபோது அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் சென்னை புறநகரை தனது கண்ட்ரோலில் எடுக்க நினைத்த சோட்டா வினோத் என்னும் குட்டி ரவுடி என்கவுண்டர் முறையில் காவல்துறையால் அடக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பிள்ளை எயிட்டார் ரோட்ல இருந்து விசாரணைக்கு கூட்டு வந்துக்கிறாங்க. கூட்டு வந்துட்டு தாரணப்பூச்சேரியில காட்டுல என் பிள்ளைய என்கவுண்டர் போட்டாங்க. என்கவுண்டர் போட்டு இந்த காரெல்லாம் இவங்களே செக் பண்ணி ஒடிச்சு கள்ளத்திப்பட்டு நெசுக்கி அவங்க காரை எடுத்தாந்து எங்க புள்ள கார்ல முடிச்சு என்னை வெட்ட வந்தான், வெட்ட வந்தான், என் உயிருக்கு ஆபத்துன்ட்டு நாங்கள் அவனை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதை வச்சு நான் நம்புறது? கட்சிக்காரனை எவனோ வெட்டினான், அவன் சரண்டர் ஆயிட்டான். என் பிள்ளைய எதுக்கு இது பண்ணாங்க? என் பிள்ளைய கட்சி இவனா இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ என் பிள்ளைய பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்காரங்கிட்ட வாங்கிக்கணும். இந்த போலீஸ்காரங்க என் பிள்ளைய சுட்டுட்டானுங்க. எதுக்கு சுட்டாங்க? இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் பிள்ளைய சொல்லுங்க. என் பிள்ளை மேலே தப்பு இருந்தால் நீங்கள் செய்யலாம். என் பிள்ளை 6 வருஷமாக எங்கேயோ கண்காணாமல் நிம்மதியாக வேலைக்கு போகுது, சம்பாதிக்குது,
சாப்பிடுது எனக்கு 10 ரூபா கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்ப என் புள்ளி கொண்டுட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நீதி கிடைக்கலன்னா அடுத்த சாவு எந்த நான் கன்ஃபார்மா எழுதி வச்சுட்டு சாவேன் இதுதான் உண்மை இல்லையா அங்கேயே என்ன ஊத்தி நாளைக்கு காலையில கொளுத்திடுவேன் எனக்கு இந்த நியூஸ் விமோசனம் எனக்கு பிறக்கலன்னா நாளைக்கு காலையில என்ன நான் பெட்ரோல் ஊத்தின்னு கொளுத்தின்னு நான் நாளைக்கு நாளைக்கு காலையில என் வாசல்ல நின்றுடுவேன் 12 மணிக்கு கூட்டு வந்து விசாரணை பேர்ல கூட்டு வந்திருக்காங்க விசாரணை பேர்ல கூட்டு வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஒரு அந்த கேஸ்ல இவன் கடையவே கிடையாது ஆஜரானவங்க எல்லாம் மொத்தமா ஆஜராயிட்டாங்க அவன் ஆஜராதுக்கு அப்புறமாவும் இவன் பேர் அதுல ஆட் பண்ணி இப்ப இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி எல்லார்கிட்டயும் என்ன என்ன பண்ணாங்கன்னு தெரியல எதை வாங்கி என்னத்த வாங்கினாங்கன்னு தெரியல கூப்பிட்டு வந்து இப்ப இவங்களை கூப்பிட்டு வந்து வழிகடாக்கிருக்காங்க என்கவுண்டர் போடுற அளவுக்கு இவன் ஒரு இதுவே கிடையாது பேர் எங்கேயா தெரிஞ்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க பேர் தெரியுற ஆளுங்க எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறானுங்க ஒண்ணுமே பண்ணாத இதுக்கு இவனுங்களா கேச போட்டு பெருசாக்கி இவனுங்களாவே எல்லாத்தையும் பண்ணி எனக்கு இதுக்கு யாரு வந்துட்டு இது பண்ணா என்ன பண்ணா கூட்டும் போது தூக்கு தண்டனை கூடு குடிச்சிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணு கையவடி காலவடி அவன் தப்பு பண்ணிட்டான் ஒரு 40 பேருக்கு முன்னாடி இப்ப தப்பு பண்ணினான்னு சொல்லிட்டு 40 பேருக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய என்னத்துக்கு என்கவுண்டர்னு கேக்குறேன் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ்